அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. டெய்லி ஒன் ஹதீஸ் நம்பர் 1345. நேற்றைய ஹதீஸின் தொடர்பகுதி. ஹதீஸின் அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். துஆ ஏற்கப்படாதது ஏன்? அல்லாஹினுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அழைத்து இவ்வாறாக கூறினார்கள், இறைவன் மிகவும் தூய்மையானவன், அவன் தூய்மையானதையே ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹு தஆலா முஃமினிகளிடத்தில் அவனுடைய தூதர்களுக்கு என்ன வசியத்தை செய்தானோ, கட்டளையிட்டானோ, அதையே அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். ஓ திருத்தூதர்களே, ரசூல்மார்களே, நீங்கள் ஹலாலானதை, தொய்யிபானதை மட்டுமே நீங்கள் புசியுங்கள், நீங்கள் நல் அமல்களை புரியுங்கள். முஃமினிகளை அழைத்தும் அல்லாஹ் சொன்னான், ஓ முஃமின்களே, நீங்கள் ஹலாலானதை, தொய்யிபானதை மட்டுமே நீங்கள் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிட்டிருக்கிறான். இந்த இரண்டு ஆயத்துகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பிறகு, சும்ம தக்கர் ரஜுல, ஒரு மனிதனை பற்றி அல்லாஹு சுபஹானஹு தஆலாவினுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுதீலு ஸஃபரா, அவர் நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். சஃபர் என்பது துவா ஏற்கப்படுவதற்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது. பயணியின் துவாவை அல்லாஹு தஆலா கபூல் ஆக்குகிறான். மிக நீண்ட ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஹஜ்ஜு போன்று மற்றுள்ள ஏதாவது ஒரு ஹலாலான பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால், அஷ் அசா அகபரா, அவருடைய தலை பரட்டைத்தலையாகவும் அவர் புழுதி புரண்டவனாகவும் இருக்கிறார். புழுதி புரண்ட நிலையில் பரட்டைத்தலையுடையவராகவும் அவர் இருக்கின்ற நிலையில், எமுத்து எதைஹீலசமா, இறைவ ஆகாயத்தின் பால் தன்னுடைய இரு கைகளையும் அவர் நீட்டுகிறார். இறைவனிடத்தில் இறைஞ்சி தன்னுடைய இரு கைகளையும் அல்லாஹின் பால், ஆகாயத்தின் பால் நீட்டிவிட்டு, யா ரப்பி, எனது இரட்சகனே, எனது இரட்சகனே என்று அவர் அழைக்கிறார். இது மிகவும் அற்புதமான ஒரு சிஃபத்து. அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்தும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அறிமுகப்படுத்துகிறார். எல்லா புகழும் எல்லா ஹம்தும் ரப்புல் ஆலமீனுக்கு. ரப்பு என்றால் அகிலம், அல்லாஹு தஆலா தவிர என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தினுடைய பரிபாலகனாக, இரட்சகனாக அவன் இருக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டு இவன் அழைக்கிறான், யா ரப்பி, எனது இரட்சகனே, எனது ரப்பே, ரப்பே என்று அவரை அழைத்து அவன் இறஞ்சுகிறான் அல்லாஹ்விடத்தில். அப்படி இறஞ்சி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற போது அவனுடைய துஆக்கு இஜாபத்து கிடைக்கவில்லை. சொல்லல்லா சொல்கிறார்கள், காரணம் என்ன? ஹராமுன், அவன் உண்ணுகின்ற உணவு ஹராமானதாக, தடுக்கப்பட்டதாக இருந்தது. ஒ மஷ்ரபுஹு ஹராமுன், அவனுடைய பானமோ, அவன் குடிக்கக்கூடிய தண்ணீரும் ஹராமானதாகத்தான் இருக்கிறது. ஒ மல்பசுஹு ஹராமுன், ஒ மல்பசுஹு ஹராமுன், அவன் உடுக்கும் உடையோ அதுவும் ஹராமான நிலையில்தான் இருக்கிறது. ஒ உல்திய பில் ஹராமி, அவனுக்கு ஹராமான உணவையே அவனுக்கு வழங்கப்பட்டது. இப்படி எல்லா நிலையிலும் ஹராமை கொண்டு மட்டும் அவனுடைய ஆடையும், அவனுடைய பானியமும், அவனுடைய உணவும், அவனுடைய சிறுவயது முதல் எல்லாமே ஹராமானதாகவே அவனுக்கு வழங்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது, ஃபன்னா யுஸ்தஜாவுலி தாலிகா, அவனுடைய அந்த துவாக்கு பிறகு எப்படி இஜாபத்து வழங்கப்படும், அவனுடைய அந்த துவாவை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என சொல்லல்லால் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இபாதத்தில் மிக முக்கியமான ஒன்று துவா. அந்த துவாவை இறைவனிடத்தில் இறஞ்சுகின்ற போது, கை நீட்டி நாம் அழுது புலம்பி ரப்பிடத்தில் துவா செய்யும் போது, அந்த துவாவை அல்லாஹத்தில் அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். ஆனாலும் சில நேரங்களில் அல்லாஹ் இஜாபத்து செய்வதில்லையே. காரணம் என்ன? அதற்குண்டான காரணம் நம்மிடத்தில் தான் உள்ளது. நாம் இறைவன் ஏற்கப்படாத நிலையிலாக நம்முடைய உணவு, நம்முடைய ஆடை ஏதாவது நிலையில் நம்மிடத்தில் குறையிருக்கும். அந்த குறையை நாம் இல்லாமலாக்க வேண்டும். ஹராமுடன் சேர்ந்த நிலையிலாக நாம் இருக்கும்போது அல்லாஹு தஆலா நம்முடைய அந்த துவாவை ஏற்க மாட்டான். மேலும் அது மட்டுமல்ல,
நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உணவு அது ஹலாலானதாகத்தான் இருக்க வேண்டும். காரணம், நபியுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வதை நாம் பார்க்கலாம். என்னவென்றால், லா யுதுஹுலுல் ஜன்னத்தா ஜஸதுன் உதிய பில் ஹராமி, ஹராமை கொண்டு உணவளிக்கப்பட்டு வளர்ந்த அந்த உடல் ஒருபோதும் சுவனம் நுழையாது. அது நரகத்தில் சுட்டரிப்பதற்கு, நரகத்தில் எரிப்பதற்கு அது தகுதியானது. மேலும் ஹராமை கொண்டு வளர்ந்தது எல்லாமே ஹராமானதாகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், ஹராமானதை கொண்டு வளர்ந்தது அனைத்துமே அது ஹராமானதாகத்தான் இருக்கும். ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் ஹலாலானதை கொடுக்கவில்லை எனில் அவர்கள் ஹலாலான முறையில் வளரமாட்டார்கள். அவர்கள் தாய் தந்தைக்கு கட்டுப்பட மாட்டார்கள். அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்ட நிலையில்தான் அவருடைய வாழ்க்கை அமையும். ஆக நம்முடைய பிள்ளைகள் மறுமை நாளில் நமக்கு ஷஃபாத் செய்யக்கூடியவர்களாக வேண்டுமா? நமக்கு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக வேண்டுமா? அவர்களுக்கு நல்ல ஹலாலான உணவையே கொடுக்க வேண்டும். நம்முடைய கண்கள் குளிர, நம்முடைய இதயம் மகிழ்ச்சி அடைய, நம்முடைய கல்புகள் இன்பமாக, நம்முடைய பிள்ளைகளை கொண்டு சமுதாயம் நம்மை பார்த்து நல்ல ஒரு பிள்ளையை நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டுமா? அப்படி என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற உணவு ஹலாலானதாகத்தான் இருக்க வேண்டும். ஹலால் என்று சொல்லும்போது பலரும் நினைக்கலாம் அது திருடியதோ, அல்லது வேறு ஒருவரை ஏமாற்றியதோ, அல்லது நஜிசானதோ, இது மட்டும்தான். கிடையாது. நாம் கொடுக்க வேண்டிய ஜக்காத்துடைய தொகைகளை கொடுக்காமல் அதை நம்மிடத்திலேயே வைத்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அந்த ஜக்காத்து, அந்த கடமையாக்கப்பட்ட ஜக்காத்துடைய இந்த தொகை இருக்கிறதே, அது ஹராமானதாக இருக்கிறது. அதே போன்று வட்டிக்கு வாங்குவது ஹராம் தான். அதே நேரத்தில் நாம் போட்ட பணத்திலிருந்து, பேங்கிலிருந்து எடுக்கின்ற வட்டியும் அதுவும் ஹராம் தானே. நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் இது நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் பலரும் லீஸுக்கு வீட்டில் இருப்பவர்கள் உண்டு. அதையெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய மசாலாக்களை நாம் இமாமுகிடத்தில், பள்ளிவாசலில் இருக்கும் ஹதரத்துமார்களிடத்தில் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு 500,000 ரூபாய் கொடுத்துவிட்டு லீஸுக்கு வீட்டில் இருப்பதுண்டு, அல்லது லீஸுக்கு எடுப்பதுண்டு. ஆனால் அதற்கு பின்னர் எவ்விதமான வாடகையும் எதுவும் கொடுக்காமல் நாம் பயன்படுத்துகின்றோமே. ஒரு வருடமோ அல்லது 2 வருடமோ கழித்து நாம் வீட்டை விட்டு போகும்போது, அந்த வீட்டை உரிய நிமிடத்தில் ஒப்படைத்துவிட்டு போகும்போது நாம் கொடுத்த பணம் அப்படியே நமக்கு திரும்ப கிடைக்கிறது. அப்படி கிடைக்கும்போது அதுவரை அத்தனை வருடக்காலமாக, அத்தனை நாட்களாக நாம் பயன்படுத்திய அந்த பயன்பாட்டுக்கு அந்த வீட்டுடைமைக்கு என்ன லாபம்? அப்படி என்றால் நாம் அது வட்டியாக கொடுத்த 500,000 ரூபாய்க்கு இது வட்டியாகத்தான் நாம் இதை பயன்படுத்தியிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த வீட்டில் செய்கின்ற எல்லாமே, பல விஷயங்களும், உண்ண உணவு செய்வது மற்றும் எல்லாமே ஹராமாக்கப்பட்டதுதானே இருக்கிறது. இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டாமா? இப்படியாக லீஸுக்கு எடுப்பதாகட்டும், மற்றுள்ளவை ஆகட்டும், உரிய அதனுடைய மசாயல்களை அதனுடைய தகுதிமிக்க ஆலிமிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு நாம் நமது பிள்ளைகளை ஹலாலான முறையில் வளர்த்திட வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சமுதாயத்தினாலும் அல்லாஹுவாலும் அவர்கள் போற்றப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்வானாக, நம்முடைய தேவைகள் நிறைவேற்றி தருவானாக. மேற்கூறப்பட்ட ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் 1015வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.